நல்ல டேஸ்டியாக சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாதம் இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடக்கூடிய சிக்கன் மசாலா எப்படி சூப்பராக செய்யலான்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடையில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடான பின்னாடி இதில் எல்லா வாசனை பொருட்களையும் நம்ம சேர்த்துடலாம். இதில் பட்டை, சோம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை, லவங்கம், மராத்தி மொக்கு எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே நல்லா காரத்துக்கு வந்து ஒரு 10 வரமிளகாக இந்த மாதிரி கிள்ளி சேர்க்குறேன். வரமிளகாய் சேர்க்கும்போது சிக்கன் மசாலா வந்து ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து கருக விடாமல் எண்ணெயில் லேசாக வதக்கிக்கலாம். வதக்கிற பின்னாடி 200 கிராம் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்குவோம். இது கூடவே 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் சாஃப்ட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் பாருங்க நல்லா சாஃப்ட்டாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை அரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போனபடி 1/2 கிலோ சிக்கனை தண்ணியில் 2 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான உப்பு, 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிக்கனை பாதி வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் சிக்கன் வந்து பாதி அளவு வெந்துருச்சு. தண்ணி இதில் எதுவுமே சேர்க்க வேணாம், சிக்கனில் இருக்க தண்ணியே போதும், சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இப்போ எல்லா மசாலாத்தூளும் இதில் சேர்த்துக்கிறோம். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டு இது கூடவே காரத்துக்கு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், கடைசியாக வந்து 1 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள். எல்லாத்தூளையும் சிக்கனில் சேர்த்துடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள், பச்சை மசாலா நல்லா போட்டோம். அது வரைக்கும் இதை வேக வச்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இதை மூடி வச்சு 10-15 நிமிஷம் நம்ம சிக்கன் வேக வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். நடுநிலை மட்டும் மூடி ஓப்பன் பண்ணி அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சிக்கன் நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். சிக்கன் வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கிளறி விட்டுட்டு திரும்பவும் இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சிடலாம். மிதமான தீயில் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா 15 நிமிஷம் ஆயிடுச்சு, எண்ணெயெல்லாம் நல்லா தெளிஞ்சு வந்துடுச்சு, சிக்கன் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரைஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அப்புறமா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மலர்ச்சி வச்சிருக்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.